ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு பிவிஎஸ் கேமிங் சேனல். நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டாப் 10 சீக்ரெட் ட்ரிக்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். அது என்னடா டாப் 10 சீக்ரெட் ட்ரிக்ஸு, அதை வச்சு ஆட்டோ பூயா வாங்கிடலாமா அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். சாம ட்ரிக்ஸ் இருக்குது, அதை நீங்கள் நினச்சே பார்க்க முடியாத அளவுக்கு நிறைய ட்ரிக்ஸு, 10 ட்ரிக்ஸ் வச்சுருக்கேன். அது பார்த்தீங்கன்னா ஹிடன் பிளேஸும் சொல்லலாம், இல்லைனா ட்ரிக்ஸும் சொல்லலாம். நிறைய விஷயம், உங்களுக்கு தெரியாத விஷயத்தை வந்து இந்த வீடியோக்குள்ள போட்டிருக்கேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா 10K லைக்ஸ் கொடுங்க கைஸ், மறந்துடாதீங்க. 10K லைக்ஸ் கொடுங்க, பிடிச்சிருக்கும் நினைக்கிறேன். வாங்க நம்ம வந்து வீடியோக்குள்ளே போகலாம். டாப் 10 சீக்ரெட் ட்ரிக்ஸ். விகேமர் ஆப்பு லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, அந்த லிங்கை ப்ரெஸ் பண்ணி நீங்கள் வந்து நம்மளோட சேட் ரூமில் ஜாயின் பண்ணிக்கலாம். இன்னும் நீங்கள் இந்த ஆப்பை டவுன்லோட் பண்ணலாம். மேலே பார்த்தீங்கன்னா டவுன்லோட் ஆப்ஷன் இருக்கும், செகண்ட் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா ஜாயின் சேட் ரூம் இருக்கும். நீங்கள் வந்து நம்மளோட சேட் ரூமுக்கு வந்து நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். ஜாயின் பண்ணதுக்கப்புறம் வந்து எனக்கு என்னடா யூஸ், நான் வந்து அதை ஜாயின் பண்ண எனக்கு என்னடா யூஸ் அப்படின்னு நீங்கள் வந்து கேட்பீங்க. அது என்ன யூஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சாட்டர்டே சண்டே ஆனால் நம்ம பார்த்தீங்கன்னா நம்ம சேனலில் மிகப்பெரிய கிவ்வேஸ் இருக்குது, அந்த கிவ்வேஸ் வந்து நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணலாம். எப்படி தான் பார்ட்டிசிபேட் பண்ணுறது அப்படின்னு நீங்கள் கேட்பீங்க. நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா 10028 ஆளாக வரீங்கன்னா, நீங்கள் உள்ளே வரும்போதே உங்களோட இது நம்பர் காமிக்கும், எத்தனை உள்ள வரீங்க அப்படின்றத ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து நீங்கள் அதை சென்ட் பண்ணுங்கள். நீங்கள் வந்து கிவ்வேல பார்ட்டிசிபேட் பண்ணலாம். அது மட்டும் இல்லாமல் குளோபல் பிளேயர்ஸ் எல்லாமே அதில் இருக்காங்க, நீங்கள் அவங்க கூட விளையாடுறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது. 10th இருக்கிற ட்ரிக்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது பார்த்தீங்கன்னா கேப்டவுன் அப்புறம் சென்டாசா பிரிட்ஜில் இருக்குது, இருக்கிறதுலே ஒரு மட்டமான ஒரு ஹிடன் பிளேஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுதான் அப்படின்னு சொல்லலாம். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாங்கள் வச்சு ட்ரை பண்ணி பார்த்துட்டு இருந்தோம், 4 பேர் உள்ள உட்காந்து பார்த்தோம். அதுக்கப்புறம் நிறைய இதை வச்சு செஞ்சு பார்த்தோம். இது வந்து இருக்கிறதுலே ஒரு மட்டமான ஹிடன் பிளேஸ் அப்படின்னு சொல்லலாம். ஏன்டா அப்படி சொல்கிற அப்படின்னு கேட்குறீங்களா, இது வந்து எனிமிக்கு ஈஸியாக தெரிஞ்சிடும். ஏன்னா பார்த்தீங்கன்னா நம்ம இங்கே உட்காந்து வெளியிருந்து பார்த்தாலே எனிமி நீ உள்ளே உட்காந்துருக்கிறது வந்து தெளிவாக தெல்ல தெளிவாக எனிமிக்கு தெரியுது. அதனால தான் நம்ம வந்து டாப் 10 வச்சுருக்கோம். 9th பிளேஸில் என்ன இருக்குது அப்படின்னு போய் பார்க்கலாம். 9th பிளேஸில் பார்த்தீங்கன்னா, இது காரை வச்சு பண்ணுற ஒரு ட்ரிக்ஸ். இது என்னடா அது அப்படி என்னடா 9th பிளேஸில் வச்சிருக்கேன், ஏன் 9th பிளேஸில் வச்சிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து ஒரு பயங்கரமான விஷயம். இந்த இடத்துல எடுத்து வந்து விட்டுருங்க, இது கெரட்டோன் மில்லுக்கு பக்கத்தில் இருக்கிற பிரிட்ஜ், இந்த இடத்துல எடுத்து வந்து விட்டீங்கன்னா இந்த மாதிரி ஆகிடும் உங்களுக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா என்டர் கொடுத்து உள்ளே போங்க. என்டர் கொடுத்து உள்ளே போயிட்டிங்கன்னா நீங்கள் வந்து உள்ளே போய்ட்டு இந்த இடத்துல அந்த பிரிட்ஜ் கடையில் அழகாக பதமாக ஒழிஞ்சிக்கலாம். இந்த ட்ரிக்ஸ் எனக்கு தெரிஞ்சு இது ஒரு அபாயம் பயங்கரமான கூடிய ட்ரிக்ஸாக தான் இருக்கும். அதனால தான் நான் 9th இடத்துல வச்சிருக்கேன் இந்த ட்ரிக்ஸை. டோன்ட் ட்ரை தீஸ் ட்ரிக்ஸ் கைஸ், ஏன் அப்படின்னு சொல்கிறீங்க அப்படிங்கிறப்ப ஏன்டா போட்டிருக்க அப்படின்னு நீங்கள் கேட்பீங்க. இதெல்லாம் இருக்குது அப்படின்றது உங்களுக்கு காமிக்கிறதுக்காக ஒரு ட்ரிக்ஸ். இது பார்த்தீங்கன்னா இது வந்து மறைஞ்சிக்கலாம் ஓரளவுக்கு, ஓகே அப்படின்னு சொல்லலாம். உள்ளே போயிட்டு கொஞ்சம் நேரம் உள்ளே உட்காந்துருந்துருக்கலாம், ஏன்னா வந்து வெளியே வந்துடுது டக்குன்னு. அது எப்படி இருந்தது தெரியல, நீங்கள் வந்து ட்ரை பண்ணாங்கன்னு சொல்லலை, பண்ணியிருந்தீங்கன்னா எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அது உங்களுக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிருக்குமா தெரியலையா அப்படின்னு தெரியல, பார்ப்போம். இதுதான் அதனால தான் நான் வந்து 9th பிளேஸில் வச்சுருக்கேன் இந்த ட்ரிக்ஸ். பிளேஸில் 8th பிளேஸில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ட்ரிக்ஸ். இது என்னடா ட்ரிக்ஸ் அப்படின்னு பார்க்குறீங்களா, இதுதான் பார்த்தீங்கன்னா இது ஒரு பயங்கரமான ஒரு மர்மமான ஒரு விஷய ட்ரிக்ஸ். இது பார்த்தீங்கன்னா நம்மளோட சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் கொடுத்துருக்காரு இந்த ட்ரிக்ஸ். நீங்களும் இந்த மாதிரி வீடியோ கொடுக்கணும் அப்படின்னு நினச்சின்னா கீழே வந்து என்னோட இமெயில் ஐடி கொடுத்துருக்கேன். அந்த இமெயில் ஐடி உங்களுக்கு இருக்கிற வீடியோஸ் வந்து நீங்கள் வந்து 720 MBPSலேருந்து நீங்கள் வந்து எனக்கு ஷேர் பண்ணலாம். இது பார்த்தீங்கன்னா இந்த கல்லுக்குள்ளே, இந்த கல்லுக்குள்ளே வந்து எகிரி படுத்து நம்மளோட வழக்கமான ட்ரிக்ஸ் தான் இது. பார்த்தீங்கன்னா நெட் ஆஃப் பண்ணி ஆன் பண்ணணும், அதுதான் நம்மளோட ட்ரிக்ஸ். இது பார்த்தீங்கன்னா நெட் ஆஃப் பண்ணணும், நெட் ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்சம் தூரம் எவ்வளோ தூரம் ஓட முடியுமோ அவ்வளோ தூரம் நீங்கள் ஓடுங்க. ஓடிட்டு அப்புறம் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மறுபடியும் நெட் ஆன் பண்ணிடணும். நெட் ஆன் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உள்ள அப்படி ஒழிஞ்சிக்கலாம். அது பார்த்தீங்கன்னா ஒரு இன்விசிபிள் ட்ரிக்ஸ், அந்த மாதிரி இருக்குது. அதனால தான் நம்ம பார்த்தீங்கன்னா நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா இது வந்து 7th இடத்துல வச்சிருக்கோம். இது பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்குது இந்த ட்ரிக்ஸ், அருமையாக இருக்குது. உள்ளே படுத்துக்கலாம், யாருக்குமே எதுவுமே தெரியாது, உள்ள கல் மாதிரி தான் தெரியும். அதனால் கொஞ்சம் நேரம் சர்வை பண்ணுறதுக்கு இது பார்த்தீங்கன்னா செமையான ஹிடன் பிளேஸ் அப்படின்னு சொல்லலாம். இதையும் யாரும் ட்ரை பண்ண தேவையில்லை அப்படின்னு வந்து உங்களுக்கு சொல்கிறேன். ஏன்னா இது வந்து கொஞ்சம் நெட் ஆஃப் பண்ணி ஆன் பண்ணுறதுனால கொஞ்சம் விபரீதம் வரதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. இங்கேருந்து வெளியே இருந்து சுட முடியுதா, குளோவெல்லாம் போட முடியுதா, பாம்லாம் போட முடியுதா அப்படின்னு செக் பண்ணி பார்த்ததில் அவங்க வந்து செக் பண்ணி பார்த்துருக்காங்க போல். அவங்க வந்து பாம் குளூவால் போட்டிருக்காங்க. குளூவால் பார்த்தீங்கன்னா தூக்கி குளூவால் தூக்கி இங்கே போட்டாங்க. குளூவால் வந்து போட்டதுக்கு குளூவால் ஒர்க் ஆகுது. அதுமாரி கன்னை வச்சு சுட்டாலும் கன்னை வச்சு சுடும். அதனால தான் நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா இது வந்து 7th இடத்துல பிடிச்சிருக்கு. 6th இடத்துல எந்த இடன் பிளேஸ் இருக்குது அப்படின்றத போய் பார்க்கலாம். சாரி, 7th பிளேஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து ஃபேக்ட்ரியில் இருக்கிற ட்ரிக்ஸ். இந்த ஃபேக்ட்ரியில் பார்த்தீங்கன்னா இது வந்து படுக்கிற ட்ரிக்ஸ். இந்த இடத்துல காரை விட்டுட்டு இது இடத்துல பார்த்தீங்கன்னா யாருக்குமே எதுவுமே தெரியாது, நீங்கள் உள்ளே உட்காந்துருக்கிறது யாருக்குமே தெரியாது. அதனால தான் பார்த்தீங்கன்னா இதை வந்து நாங்கள் வந்து 7th இடத்துல வச்சுருக்கோம். இது செமையான ட்ரிக்ஸ், இது வேறு லெவல் ட்ரிக்ஸ். இது முன்னாடி எங்களுக்கு தெரியும், ஆனால் பார்த்தீங்கன்னா நம்ம போடுற டைம் இல்லை, ஃபன் மேட்ச் சீரிஸ் போட்டிருந்தாலும் போட முடியல. சப்ஸ்கிரைபர் எல்லாமே கேட்டிருந்தாலும் பார்த்தீங்கன்னா ப்ரோ ஹிடன் பிளேஸ்லாம் போடுங்க ப்ரோ நிறைய இது அப்படின்னு கேட்டிருந்தாங்க. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இப்போ வந்து ஹிடன் பிளேஸ் போட வந்திருக்கோம். இந்த ட்ரிக்ஸ் எல்லாமே உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சு நம்ம மறக்காமல் லைக் பண்ணுங்கள் கைஸ். வந்து நம்ம வந்து அடுத்தது 6th
இருக்கிற என்ன இருக்கிற ட்ரிக்ஸ் அப்படின்னு போய் பார்க்கலாம். இந்த ட்ரிக்ஸ் ஆறாத ட்ரிக்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு பயங்கரமான மர்மமான ட்ரிக்ஸ். என்னடா அது பயங்கரமாக மர்மமான ட்ரிக்ஸா, அதுக்கு மேலே நான் காமிக்கிற பாருங்க, அதுக்கு மேலே தான் நம்ம ஏறிப்பி உள்ளே உட்கார போகிறோம். ஆனால் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து என்னால் அவ்வளோவா செய்ய முடியல. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா என்கிட்ட அந்த குளுவால் கிடையாது. இந்த குளுவால் வச்சுருந்தீங்கன்னா நீங்கள் வந்து அதுக்கு மேலே ஏறி போயிட்டு ட்ரை பண்ணலாம். இந்த வந்து நீங்கள் வந்து எந்தமாரி குளுவால் பார்த்தீங்கன்னா அது ஹலோவின் குளுவால் அப்படி இல்லைன்னா வந்து நியூ இயருக்கு ஒரு குளுவால் கொடுத்துருந்தாங்க, அந்த குளுவால் போட்டிங்கன்னா அது வந்து பார்த்தீங்கன்னா அது ஒர்க் ஆகும். எப்படி பார்த்தீங்கன்னா எப்படி நான் சொல்லித்தரேன், அது சின்ன கான்செப்ட் மட்டும் அப்படி சொல்லித்தரேன். ஏன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா எங்களால் செய்ய முடியல. ஏன்னா அந்த குளுவாலில் இந்த எம்சனை மகேஷ் வச்சு செய்யலான்னு பார்த்தா அவனுக்கு புரிய வெற்றிகரமாக ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்புறமா அதனால் என்னால் செய்ய முடியல அந்த வீடியோ. ஒரு டைம் கிடைக்கப்போ நான் உங்களுக்கு ஸ்பெஷலாக வந்து இந்த ட்ரிக்ஸ் உங்களுக்கு வந்து நான் செஞ்சு காமிக்கிறேன். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எனக்கு அந்த குளுவால் நான் வாங்கலை, ஃப்ரீயாக கொடுத்துருந்தாங்க. அந்த நேரத்தில் எனக்கு கொஞ்சம் ஒர்க்ன்றதுனால நான் வந்து அந்த குளுவால் வாங்கலை. எப்படி போடுறது அப்படின்னு சொல்லி தரேன் பார்த்தீங்க. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அந்த குளுவால் எடுத்துகிட்டு போயிட்டு கீழே இருந்துட்டு நான் வந்து இது காமிக்கிறேன் பாருங்கள். இதேமாரி இந்த ரேஞ்சில் கரெக்டாக பாருங்கள், இப்படி வச்சுக்கிட்டு இன்னும் கொஞ்சம் கீழே இறக்கணும். அப்படி கீழே இறக்கிட்டுனா இங்கேருந்து நம்ம வந்து ஜம்ப் பண்ணி ஈஸியாக ஜம்ப் பண்ணி மேலே ஏறிடலாம். ஜம்ப் பண்ணி மேலே ஏறிட்டுன்னா நம்ம வந்து அந்த இந்த குளுவால் போகிறதுக்கான ஈஸியாக இருக்கும். இது பார்த்தீங்கன்னா ரொம்ப தூரமாக போட்டான் போல், அதனால் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மிஸ் ஆகிடுச்சு. கரெக்டாக போடணும். இப்போ வந்து அவன் குளுவால் போட்டிருக்கான், அந்த குளுவலில் ஜம்ப் பண்ணி அதுக்குலேருந்து நம்ம வந்து போக ஆரம்பிக்கணும். எப்படி போக ஆரம்பிக்கணும்னா இங்கேருந்து அந்த இப்போ நான் நிற்கிறேன் பாருங்கள், இந்த இடத்துலேருந்து மேலே அப்படி சைடில் கிராஸாக மேலே போடுற மாதிரி போடணும் குளுவால். அவன் உள்ளே வந்து அவனை சொல்லி கொடுத்தான், என்கிட்ட குளு வந்துச்சுன்னா நான் அழகாக போட்டுருந்துருப்பான், ஆனால் அவன் போட தெரியல. சரி விடுங்க பார்த்துக்கலாம் சார். அதனால் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஃபுல் வீடியோ என்னால் எடுக்க முடியல. விடுங்க பார்த்துக்கலாம். ஆறாத இடம் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். உங்களோட கருத்துக்களை கீழே மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள். அஞ்சாவது இடத்துல பார்த்தீங்கன்னா இருக்கிறதுலே ஒரு பெஸ்ட்டான சூப்பரான ட்ரிக்ஸ் இதுதான். நம்ம வந்து லேண்ட்மைனே மறை வைக்கலாம். இது பார்த்தீங்கன்னா உள்ளே வச்சுட்டா எனிமிக்கே தெரியாது, எங்கே வச்சிருக்கோம் கூட தெரியாது எனிமிக்கு. இது பெஸ்ட்டான ட்ரிக்ஸ். இந்த இடத்துல உட்காந்துக்கிட்டு நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல கரெக்டாக லேண்ட்மைன் வச்சுனா நீங்கள் ஜூம் பண்ணி பார்த்தா கூட எதுவுமே தெரியாது, அது அப்படியே கன் வச்சுருந்தா மட்டும்தான் அது தெரியும். இந்த ட்ரிக்ஸ் வந்து நீங்கள் வந்து எல்லாருமே ட்ரை பண்ணலாம். எனிமியை சாவடிக்கிறதுக்கு இது ஒரு பெஸ்ட் ட்ரிக்ஸ் அப்படின்னு உங்களுக்கு சொல்லுவேன். இந்த ட்ரிக்ஸ் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கீழே வந்து மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் இந்த இதில் இருக்கிற எல்லா ட்ரிக்ஸ்லையுமே எந்த ட்ரிக்ஸ் பெஸ்ட் அப்படின்னு சொல்லி வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டுக்கப்புறம் நீங்கள் வந்து கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அதுமாரி இந்த மாதிரி எல்லா இடத்துலையுமே வைக்கலாம். இந்த மாதிரி எந்தெந்த இடத்துல வைக்கலாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வீடியோ இருக்கிற இடத்துல நீங்கள் வந்து எல்லா இடத்துலையுமே வைக்கலாம். இங்கே உட்காந்து மறுபடியும் சொல்லித்தரம் பாருங்கள், இந்த இடத்துல உட்காருங்க, உட்காந்து அதுக்கப்புறம் குளூ கையில் லேண்ட்மைன் வச்சுட்டு அந்த இடத்துல வச்சிங்கன்னா லேண்ட்மைன் இருக்கிறதே தெரியாது, எனிமையால் உடைக்கவே முடியாது. நீங்கள் வந்து இந்த மாதிரி வீட்டில் வந்து ஹைட் பண்ணி நம்ம வந்து கேம்பிங் பண்ணுறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இது ஒரு பெஸ்ட் ட்ரிக்ஸ் அப்படின்னு நான் வந்து சொல்லுவேன். அதேமாதிரி மேலே போய் பார்த்தீங்கன்னா அந்த மல்டிபிள் விண்டோ அப்படின்னு சொல்லுவாங்க, அந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நிறையா லேண்ட்மைன் அது சுற்றி சுற்றி எல்லா இடத்துலையுமே நீங்கள் அந்தமாரி வைக்கலாம். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு இருக்கிற அந்த மாதிரி இருக்கிற இடம் எந்த வீட்டில் வேணால் வைக்கலாம். போச்சுனாக்கில் அந்தமாரி வீடியோ இருக்குது, அதுக்கப்புறம் இங்கே இருக்குது, அதுக்கப்புறம் வேறு எங்கே இங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி நீங்கள் வந்து மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கு மறந்து போச்சு. போச்சுனாக்கு பீக்கு, அதுக்கப்புறம் இந்த இடத்துல கீழே அப்படின்னு எனக்கு தெரியுது. நீங்கள் எங்கெங்கே இருக்குதுன்னு சொல்லிட்டு மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி பீக்கில் இருக்கிற வீடியோ கரெக்டாக இந்த மாதிரி கரெக்டாக பொசிஷன் வந்து இந்த இடத்துல லேண்ட் பண்ணிச்சுனா எதுவுமே தெரியவே தெரியாது, ஒரு பெஸ்ட்டான ட்ரிக்ஸ் அப்படின்னு சொல்லலாம். இதை பற்றி நீங்கள் ஜூம் பண்ணி கன் வச்சு பார்த்தா மட்டும்தான் தெரியும், மற்றபடி எது யாருக்குமே எனிமிக்கு தெரியாது. அதனால தான் நம்ம வந்து பார்த்திங்கன்னா இது வந்து அஞ்சாவது இடத்துல வச்சுருக்கோம். ஸோ இது எல்லாருக்குமே பிடிக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சின்னா இந்த ட்ரிக்ஸ் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கீழே மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாமே இந்த ட்ரிக்ஸை வந்து எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள். அப்போ தான் இந்தமாரி ட்ரிக்ஸ் இருக்குன்னு எல்லாருக்குமே தெரியும், எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள். அப்போ தான் நம்மளும் டெவலப் ஆகலாம், நீங்களும் கற்றுப்பீங்க. நம்ம நாலாவது இடத்துல என்ன இருக்குது அப்படின்னு போய் பார்க்கலாம். நாலாவது இடத்துல பார்த்தீங்கன்னா நிறைய டைம் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல தான் இப்போ ஒரு சேஃப் ஜோன் முடிகிற இடமே இந்த இடம் தான். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல போயிட்டு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது ஒரு மர்மமான ஹிடன் பிளேஸ் அப்படின்னு சொல்லலாம். இது பார்த்தீங்கன்னா ஒரு சிம்பிள் ட்ரிக்ஸ் தான், நெட் ஆஃப் பண்ணி ஆன் பண்ணணும், இதுக்கு மேலே ஏறி ஜம்ப் பண்ணி அது மேலே ஏறி படுத்துக்கணும். அப்படியே ஒரு செஞ்சிடுவோம் எனிமிக்கு செஞ்சிடுவோம் சொல்லிட்டு மேலே ஏறி அப்படி படுத்துக்கிட்டு நெட் ஆஃப் பண்ணி ஆன் பண்ணணும். நெட் ஆஃப் பண்ணிட்டு ஆன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது வந்து ஆட்டோமேட்டிக்காக உள்ளே போயிடும். நெட் ஆஃப் பண்ணி ஆன் பண்ணுறது மட்டும் நான் வந்து கட் பண்ணி ஷார்ட் பேண்ட் பீட்டாக எடுத்துக்கிறேன். நெட் ஆஃப் பண்ணிட்டு ஆன் பண்ணிவிட்டேன். இப்போ வந்துட்டு ஆன் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நேரத்தில் நீங்கள் வந்து அதுக்குள்ளே போயிடுவீங்க. இதுக்குள்ளே போய் பார்த்தீங்கன்னா யாராலையுமே கண்டுபிடிக்க முடியாது. இது பார்த்தீங்கன்னா ஒரு பெட்ரோல் பேங்க்கில் இருக்கிற ஒரு மர்மமான சூப்பரான ட்ரிக்ஸ் அப்படின்னு சொல்லலாம். இங்கே உள்ளே போயிட்டு நீங்கள் ஓடலாம், ஒழியலாம், கூட உட்காந்து சுடலாம், என்ன வேணால் பண்ணிக்கலாம், ஆனால் எளிமையால் கண்டே பிடிக்க முடியாது. சாமா ட்ரிக்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ஸோ நீங்கள் இந்த மாதிரி பல ட்ரிக்ஸை வந்து நம்ம சேனல்லேருந்து கற்றுக்கலாம். ஸோ அதனால் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா
மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணோம். சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டும் போதாது, பெல் சிம்பிளை ஆல் என்ற ஆப்ஷனை ப்ரெஸ் பண்ணணும். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அழகாக உட்காந்துக்கலாம். நீங்கள் வந்து உங்கள் டீமே கூட்டின்னு வந்து இதெல்லாம் உட்காந்துட்டு மச்சாண்டே இங்கேறா அப்படி இங்கே ஜாலியாக இருக்கலாம்டா அப்படின்னு நீங்கள் வந்து சொல்லலாம். இங்கேருந்து பாம்பை தூக்கி போட்டால் வெளியே போதா இல்லையான்னு செக் பண்ணால் கண்டிப்பாக வெளியே போகும். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு சூப்பரான ட்ரிக்ஸ். பாம்புலாம் பார்த்தீங்கன்னா நான் போடல, இது வேறு ஒருத்தங்க போட்டாங்க. வெளியே வந்து ஈஸியாக வந்துடலாம் வெளியே, அதனால் பார்த்தீங்கன்னா இது வந்து சூப்பரான ட்ரிக்ஸ். அதனால தான் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் பேஜில் வச்சுருக்கோம். அடுத்தது பார்த்தீங்கன்னா எந்த ட்ரிக்ஸ் வரப்போகுது அப்படின்றத வந்து நம்ம வந்து பார்க்கலாம். இந்த வாரத்துக்கு முன்னாடி நீங்கள் அடுத்த ட்ரிக்ஸ் பார்க்குறதுக்கு முன்னாடி அவ்வளோ இருக்கா ஒரு லைக் போடுங்க. மூணாவது இடத்துல எந்த ட்ரிக்ஸ் வச்சுருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மூணாவது இடத்துல சூப்பரான ட்ரிக்ஸ் இது பார்த்தீங்கன்னா, இது பீக்கில் இருக்குது. இது பார்த்தீங்கன்னா ஆட்டோபூயா அப்படின்ற ஒரு ட்ரிக்ஸ். இந்த ட்ரிக்ஸ் பார்த்தீங்கன்னா ஜம்ப் பண்ணி மேலே ஏறிட்டு இந்த இடத்துல ஓட்ட வீட்டில் வந்து என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு குளூவால் எடுத்துகிட்டு வந்துட்டு இந்த இடத்துல போட்டுருங்க. குளூவால் எடுத்துகிட்டு வந்து இந்த இடத்துல போட்டிங்கன்னா போட்டுட்டு நீங்கள் என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சொல்லித்தரேன். அந்தமாரி ஃபாலோ பண்ணுங்கள். இதில் வந்து ஜம்ப் பண்ணி ஜஜாக்கன் ஜம்ப் பண்ணி அதுக்கு மேலே இருக்கிறதுல வந்து பஜாக்கன் ஜம்ப் பண்ணணும். அப்படியே படுத்துக்கணும். படுத்துக்கிட்டு என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சேம் ட்ரிக்ஸ் நெட் ஆஃப் பண்ணி ஆன் பண்ணணும். நெட் ஆஃப் பண்ணி ஆன் பண்ணால் நம்ம என்ன பண்ணுவோம், நெட் ஆஃப் பண்ணி ஆன் பண்ணதுக்கப்புறம் அதுக்கு முன்னாடி நான் வந்து மெடிக்கெட் போட்டுக்கிறேன். ஏன்னா நெட் ஆஃப் பண்ணி ஆன் பண்ணுறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா மெடிக்கெட் போட்டுக்கணும். மெடிக்கெட் போட்டதுக்கப்புறம் என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மெடிக்கெட்டு உள்ளே போயிடும். உள்ளே போனதுக்கப்புறம் உங்களால் இனிமையாலையும் கண்டுபிடிக்க முடியாது, உங்களாலையும் கண்டுபிடிக்க முடியாது. சூப்பராக இருக்கும் இந்த ட்ரிக்ஸ் வந்து ஆட்டோபூயா ட்ரிக்ஸ் அப்படின்னு சொல்லலாம். நீங்கள் வந்து அப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் வெளியே வந்துடலாம், ஈஸியாக வெளியே வரலாம். உங்கள் சுற்றி சுற்றி பார்த்தாலும் இனிமையால் உங்களை அடிக்க முடியாது, நீங்கள் வந்து இனிமையாக அடிச்சிடலாம். இது வந்து ஒரு பயங்கரமான சூப்பரான திறமையான சூப்பரான ட்ரிக்ஸ் அப்படின்னு சொல்லலாம். அதனால தான் நம்ம வந்து லாஸ்ட் இடத்துல வச்சுருக்கோம். தேங்க்யூ ஸோ மச். இந்த மாதிரி புது புது விஷயத்தில் வந்து நீங்கள் வந்து நிறையா வந்து ட்ரிக்ஸ் கற்றுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம சேனலுக்கு வந்து லைக் பண்ணுங்க. அதுக்கப்புறம் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ண மட்டும்தான் நீங்கள் இந்த மாதிரி பல பல விஷயத்தில் வந்து நீங்கள் வந்து கற்றுக்க முடியும். ஸோ நம்ம சேனல் இதுவரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம். ஃபாஸ்ட்டாக சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் சிம்பிளை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணுங்க. அப்போ தான் நாங்கள் போடுற நோட்டிஃபிகேஷன் உங்கள் நாங்கள் போடுற புது புது ட்ரிக்ஸ் வீடியோஸ்லாம் உங்களுக்கு உடனே கிடைக்கும். காய்ஸ் பை பை, சி யூ, லவ் யூ ஸோ மச். புது வீடியோவில் வந்து சந்திக்கிறேன். பை பை.